ரயில்வே தண்டவாளத்தில் ஐஐடி மாணவி மர்மமான முறையில் சடலமாக இறந்து கிடந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் உள்ள ஆவடி இந்து கல்லூரி ரயில் நிலையங்களுக்கு இடையே உள்ள தண்டவாளத்தில் நேற்று வழக்கம் போல ரயில்வே பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது தண்டவாளத்தில் இளம்பெண் ஒருவர் இரத்த காயங்களுடன் சடலமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து ரயில்வே பணியாளர்கள் உடனடியாக ஆவடி ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இறந்து கிடந்த மாணவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த பெண்ணின் கழுத்தில் இருந்த அடையாள அட்டையை வைத்து அந்த பெண் யார் என்று போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் உயிரிழந்த பெண் ஒடிசாவை சேர்ந்த மேகாஸ்ரீ 30 வயது என்பது தெரிய வந்தது. இவர் டெல்லியில் எம்டெக் பிஹெச்டி முனைவர் பட்டத்தை முடித்துவிட்டு சென்னை அடையாறு ஐஐடியில் 3 மாத ஆராய்ச்சி படிப்பு பயிற்சிக்காக வந்ததாக தெரிகிறது. மேகாஸ்ரீ அடையாறு கல்லூரி விடுதியில் தங்கி தனது ஆராய்ச்சி படிப்பை தொடர்ந்து வந்துள்ளார். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த ஆவடி ரயில்வே போலீசார் ஓடும் ரயிலில் சென்றபோது தவறி கீழே விழுந்து தலையில் அடிபட்டு மாணவி மேகாஸ்ரீ இறந்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று ஆவடி ரயில்வே போலீசார் விசாரித்து வருகின்றனர்.